ஹலோ, வணக்கம் பீடா. செம்ம மேட்ச்சு, சிறப்பாக செஞ்சுட்டாங்க. இந்தியா ஃபைனல் போயிட்டாங்க. அந்த வார்த்தையை நம்ம ரெண்டு பேருமே சொல்லலை, அதுவும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? உடலூர் வர சொன்னதா? இதுக்கு மேல நீங்க ஐயோ ஐயோ, ஃபைனல் போயிட போகுது, ஃபைனல் போயிட போகுது. ஃபைனல் போறது மறுநாடி உண்டு ஃபைனல்ஸ்லயா? என்ன புடிச்ச நீங்கள் டீம் அதுக்காக தானே கிடைச்சிருக்கு சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ இதையும் கிள்ளி விட்டுட்டு இதையும் ஆட்டுறீங்க. சா, வாய்ப்பே கிடையாது சார். முதல்லயே என்ன சொன்ன, செமிஃபைனல்ஸ் போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆடுறது பொத்தினு. அவங்க எப்ப டாஸ், அதாவது எப்படின்னா, ஏகப்பட்ட பேர் கதர்னாங்க. அதாவது இந்தியா வந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு இதுவா வந்து செட் பண்ணிட்டாங்களாம். அது வந்துட்டு அதனால வந்துட்டு இந்தியாவுக்கு எல்லாமே ஃபேவரா போச்சா, இது மாதிரி மழையில மேட்ச் வந்து நடந்தா இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஜெயிச்சிட்டாங்க. அதுக்காக தான் அதுக்கு ரெயின் ரிசர்வ் டே எல்லாம் பண்ணியிருக்காங்க. டாஸ் வின் பண்ணி எஸ் வி ஆர் கோயிங் டு பவுல் ஃபர்ஸ்ட். என்ன சொன்னோம், உருளையா கயானால டே டைம்ல 144 பேட்டிங் ஃபர்ஸ்ட், ஆவரேஜ் ஸ்கோர் 133 பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ். அப்படிங்கும் போது நீங்க டாஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மெயின் வெப்பன் யாரு, ஆதில் ரஷீது, பயமுறுத்துறீங்களா? ஸ்பின்ன வச்சு இந்தியாவை இறங்கி இறங்கி துவம்சம் பண்ணிடுவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆனாங்க. பவர் பிளேல இங்கேதான், அதுதான் கண்டிஷன்ஸ் ஆர் கிங்னு சொல்லுவாங்க. பவர் பிளேல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கணும், அதுக்கப்புறம் 7-15 அப்படியே கன்சாலிடேட் பண்ணிட்டு கடைசியில் அடிக்கணும். இந்தியா என்ன பண்ணாங்க, 6 ஓவர்ல 46/2. இந்த தடவை பண்ட் அவுட் ஆனதை நான் குறை சொல்ல மாட்டேன், பிகாஸ் தி இன்டென்ட் ஹேஸ் டு பி ஷோன் இன் பவர் பிளே. தே டிட். தெரிப்பாவும் சரி, கோஹ்லி இறங்கி இறங்கி அடிச்சாரு, அவர் அடிக்கல, எனக்கு அதுல மன வருத்தம், பட் இட் இஸ் ஓகே. 6 ஓவர்ஸ்ல 46, 15 ஓவர்ல 118/3. என்ன டெம்ப்ளேட் வந்து டிஸ்கஸ் பண்ணவோ எக்ஸாக்டா அதை பண்ணாங்க. கடைசி 5 ஓவர்ல அவ்வளவு விக்கெட் இருந்தும் 53 தான் வந்தது. அதான் கயானா உங்களுக்கு இங்கிலாண்டோட இன்டென்ட்டி நான் குறை சொல்ல மாட்டேன். அடிச்சே ஆகணும், 60 அடிக்கலாம் வாய்ப்பே கிடையாது. பவர் பிளேல 170 சேஸ், 39/3. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஸ்லோ பிச்சில் பின்னாடி போற ஆளுங்க எல்லாரும் பின்னாடி. ஏயா, பால் வந்து சரக்கு குறுக்குன்னு திரும்புது செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஃபர்ஸ்ட் விக்கெட் என்னன்னு தெரியாம போலிங் போட்டீங்க, அதுக்கப்புறம் பின்ன அக்ஷர் பட்டேலுக்குலாம் பின்னாடி போறீங்களே, எப்படியா பின்னாடி போறீங்க? அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், ஆனஸ்டா நான் சொல்றேன், இப்ப எல்லாருமே சொல்றாங்க இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் 10:30 மணிக்கு ஆடுறாங்கன்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், 10:30 மணி தான் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு பிளே இன் யூஎஸ்ஏ அண்ட் கரீபியன். ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆடுறதுக்கு. ஈவினிங் லைட்ஸ்ல வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா பால்ஸ் ஹிட் ஆகும். இந்தியா எல்லா மேட்சும் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல, சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ்ல 10:30 மணிக்கு ஆடிருக்காங்க. போது இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நாங்க தான் நிறைய லீக் வருஷம் எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி லீக்ல தான் இருக்கேன் நானு. உங்க ஸ்லீப் சைக்கிளே சேஞ்ச் ஆயிடும், 3 மணிக்கு முன்னாடி படுக்கவே முடியாது. நீங்க 3 மணிக்கு தூங்கிட்டு 10:30 மணிக்கு எழுந்து எப்படி கிரிக்கெட் ஆடுவீங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இட் இஸ் அ லாட் ஆஃப் டிஃபிகல்டி ஃபார் இந்தியா. இன்னொன்னு சொல்றேன், 2022 வேர்ல்டு கப்ல உங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்கா வந்து நெதர்லாண்ட்ஸோட தோத்துட்டு அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, we have been used to playing night matches, all of a sudden we are forced to play a day game, எங்களால பாடி அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதுக்கு சிரிச்சாங்க. எஸ் அப்கோர்ஸ் தெர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் ஆர் லூசிங் த கேம் அண்ட் கிவிங் எ ரீசன் லைக் தட், பட் தட் ஆல்சோ மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்க. இனிமேல் பேசி பிரயோஜனமே கிடையாது. இட் பி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் திஸ் இந்தியன் டீம் இன் த ஃபைனல்ஸ் இன் மை ஒப்பீனியன். ஈவன் தோ அட் த பாட் ஆஃப் மை ஹார்ட் ஐ எம் எ சவுத் ஆப்பிரிக்கன் சப்போர்ட்டர், ஐ வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டு வின், பட் ஹானஸ்டி இஸ் வாட் வி நோ வி ரியலி வாண்ட் ஹியர். இந்தியா ஹஸ் காட் அ மேசிவ் சான்ஸ் கோயிங் டு ஃபைனல்ஸ். ஓகே, இந்த இங்கிலாந்து வந்து இன்னும் கொஞ்சம் அந்த டாம் ஹார்ட்லின்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு, அவரை எடுத்து வந்து வேற ஏதாவது பிளேயிங்ல ஒன்று மாத்திக்கலாம். வில் ஜாக்ஸ் ஆடி இருக்கலாம் ஆப்வியஸ்லி ஒரு பாயிண்ட். சாம் கரனுக்கு பதிலாக சாம் கரன் ஒன்றும் பெருசா பண்ணல, அந்த டவுன் தி லெக் சைடு அது பந்து அடிச்சு தான் விட்டானார். தவிர சாம் கரன் ஒன்றும் பந்து விக்கெட் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி ஏன் டாம் ஹார்ட்லி ஆடி இருக்கலாமா? இப்போ நீங்க டாம் ஹார்ட்லி ஆடணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ தே ஷுட் ஹவ் ப்ராட் ஹிம் இன் பிளேஸ் ஆஃப் சாம் கரன். இன்னொன்று நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணோம்னா, இந்த மாதிரி ஒரு பிச்சில் உங்களுக்கு வந்து ஒன்று பிளிஸ்டரிங் பேஸ் இருக்கணும், இல்லைன்னா எக்ஸ்பர்ட் டெத் போலராக இருக்கணும், இல்லை ஷுட் ஹவ் த எபிலிட்டி டு ரிவர்ஸ் ஸ்விங் த பால். ஓகே, இந்த மூணு எபிலிட்டியும் அன்ஃபார்ச்சுனேட்லி சாம் கரன் இல்லை. செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேட்டிங் எந்த அளவுக்கு யூ கேன் மேக் அன் இம்பேக்ட். ஏப்பா, உங்க மோயின் அலியே ஸ்ட்ரகிளிங்னா வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சாம் கரன்? கேட்டா என்ன சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு ரெண்டு லெப்ட் ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க, குல்தீப் சைனா கவுண்டர் மாதிரி பண்ணணும். ஒரு ஸ்பின்னர் போலிங்கே போடுறது இல்ல, ஒரு பேட்ஸ்மனா தான் ஆடிட்டு இருக்காரு. அந்த இந்திரன் சந்திரன், தில்லுமுல்லு தில்லுமுல்லு ரஜினி இருக்காரு பாருங்க, இந்திரன் சந்திரன் அவர் பேட்ஸ்மனா ஆடிட்டு இருக்காரு. இப்ப நான் முதல்ல இருந்தே என்ன சொல்லிட்டு இருக்கேன், மூணு ஸ்பின்னர் தேவையே இல்லைன்ற நான் உங்களை கேட்கிறேன். இவ்வளவு பிஸி ஷெடியூல்ல இப்ப வந்து எங்களுக்கு ரெக்கார்டிங்கா வியூஸ்கா வரீங்க, ஒவ்வொரு பாலும் 3 மணி வரைக்கும் பாக்குறீங்க,
என்ன இம்பாக்ட் ஜடேஜா கிரியேட் பண்ணிருக்காரு வித் த பால். அவரை நான் குறை சொல்ல, ஏன்னா அவர் போலிங்கே வரமாட்டேங்குது வர அப்படிங்கும் போது. மாட்டேங்குது அந்த அளவுக்கு. ஜடேஜா போட்டு தான் இந்தியா மேட்ச் வின் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம போலயே. இப்போ நான் வந்து ஐ எம் கான்ட்ரடிக்டிங் மை ஓன் தியரி. இப்போ நான் என்ன சொல்றேன், இதுக்கே உங்களுக்கு மூணு ஸ்பின்னரு. ஜடேஜா ஸ்பின்னர் கிடையாது இங்க, இஸ் பிளேயிங் அஸ் அ பேட்ஸ்மேன் அட் நம்பர் 7 அட் ஹர்திக் பாண்டியா. இன் கேஸ் இஃப் யூ நீட் சம்மன் டு ரோல் தேர் ஆர்ம் ஓவர், ஜடேஜா இஸ் கோயிங் டு ஃபில் இன் தட். இஸ் நாட் பிளேயிங் அஸ் அ ஆல்ரவுண்டர் ஹியர், இஸ் பிளேயிங் அஸ் அ பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் அப்படிங்கும் போது, அதுக்கு பயந்துன்னு ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மொயின் அலி ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் சாம் கரன் வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர்ன்றதுனால அகேன்ஸ்ட் நெகேட் பண்ணிடுவாங்களாம். நீ அதுதான் முன்னாடியே சொல்லியிருந்த. இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஜானி பேர்ஸ்டோ எப்படி பின்னாடி போடுவார் பாருங்க, டொங்கேர்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வென் யூ நோ தட் பாடாவதி பேட்டிங் லைன் வி ரிஃப்ளெக்டட் ஆன் இட் தட் பாடாவதி பேட்டிங் லைன் அப்படிங்கும்போது, ஜாக்ஸ் ஆடி தான் மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா முட்டாள்தனமான ஆர்குமெண்ட் அது. யூ ஷுட் அட்லீஸ்ட் லுக் சம்ஹவ் பெட்டர். 3 ஓவர்ல 35 ஸ்டார்ட் வந்ததுயா, 110 ரன்னுக்கு நீங்க ஆல் அவுட் ஆறீங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் பேட்டிங் லைன் அப் யூ ஹேவ் ஹியர். டாஸ் வின் பண்ண முடியாது, மேட்ச் போயிடுச்சு வச்சுக்கோங்களேன். எனக்கு கம்ப்ளீட் பண்ண என்னன்னா மாதிரியே தெரியல பிரா. பேட்டிங் எஸ்பெஷலி இங்கிலாந்தோட பேட்டிங் இன்னிங்ஸ்ல அவங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரியே தெரியல. சால்ட் பெருசா இந்த டோர்னமெண்ட்டுக்கு அரைவே ஆல, அதை நீங்க இந்த ஒரு ஒத்துக்கிறீங்க. மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் மட்டும் அடிச்சாரு அவ்வளவுதான். ஓகே, அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் ஒண்ணுமே அடிக்கல. அந்த ஐபிஎல் அந்த கட்டாந்தர பிச்சிலே அந்த ஒரு செஞ்சுரி ஒண்ணு அவரும் அந்த வெஸ்ட் அடிச்சாரு. இண்டீஸ் மேட்ச் அடிச்சது தான். ரெண்டு பேருமே அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் தான் ஓகே, அடிச்சாங்க. அவரும் ஒன்னும் அடிக்கல. மோயின் அலி ஒன்னும் அடிக்கல. லிவிங்ஸ்டோன் அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்து போன மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிச்சாரு. பட்லர் மட்டும்தான் வந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இது பண்ணிட்டு இருக்கிறது போது, உங்க டாப் சிக்ஸ்ல இன்னொரு ஹாரி ப்ரூக் விட்டேன் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். ஸோ ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் தே ஹவ் ஸ்டுட் அப் இன் அ கண்டிஷன்ஸ் வேர் இட்ஸ் டிஃபிகல்ட் டு பேட்டுங்கும் போது, வாட் வில் யூ ட்ரை அண்ட் டு இஸ் டு பீஃப் அப் யுவர் பேட்டிங் விச் இஸ் ஸ்ட்ரகிளிங். அதை விட்டுட்டு நீங்க இத்தனை போலரை வச்சுட்டு எனக்கு ஒரு விஷயமே புரியாது. சாம் கரன் 2 ஓவர்ல 25 ரன், அந்த 2 ஓவர்ல 25 ரன் ஜாக்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த பிச்சில். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க யோசிக்க மாட்டேன்றீங்க போது எனக்கு என்னன்னா ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அந்த கயனா இது கண்டிஷன்ஸ் எனக்கு தெரியும், மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்ச நேரம் ஒரு ட்வீட்டும் போட்டேன், டாஸ் கூட நடக்காது மேட்ச் போயிடும் அப்படின்னு. நான் சொன்னதை அப்படியே பொய்யாக்கிட்டு 20 ஓவர் ஃபுல் மேட்ச் அட்டாக். எனக்கு என்னன்னா ஒருவேளை இந்தியா மேட்சே ஆடாம மழையில போயிருந்தாங்கன்னா மழையினாலதான் இவங்க போனாங்க, இல்லாட்டி இந்தியா வந்து இங்கிலாந்து அப்படிதான் தோத்துருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் ட்விட்டர்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல நாக்குல நரம்பே இல்லாம பேசுவாங்க இங்கிலாந்து ஜேர்னலிஸ்ட், இங்கிலீஷ்னா இங்கிலாந்து ஜேர்னலிஸ்ட். சோ இப்போ நீங்க இந்தியா பாத்தீங்கன்னா என்னையே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அஸ்வின் சேனல்ல இந்தியாக்கு தான் ஹையஸ்ட் ரேட்டிங் நான் கொடுத்தேன், அதுக்கு நிறைய பேர் எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பயங்கர பயஸ்டு, இவங்கெல்லாம் வியூ வர்றவங்கத்துக்காக இது பண்றாங்க, சேனலே பார்க்க கூடாது அப்படின்னு. அந்த கண்டிஷன்ஸ்க்கு சூட் ஆற பேட்டிங் லைன் 160 இஸ் பார். இந்தியா ஹஸ் காட் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன், தே கேன் நோ ஹவ் டு ப்ளே ஸ்பின், பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர்ஸ், குல்தீப் மாதிரி ஒருத்தர் தைரியமா என்ன ஆளு தூக்கி போடுற ஒரு ஆளு, அக்ஷர் பட்டேல் ஆரோ மாதிரி போடுறாரு. ஜடேஜான்னு சீனிக்கே வரல, ஜடேஜாவும் சீனுக்கு வந்தானே உங்களுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஹானஸ்டி இருக்கணும். ஒரு டீம் நல்லா ஆடுது, இப்ப எல்லாருக்கும் பயங்கர வருத்தம், 10 மேட்சுக்கு 10 ஜெயிச்சு வேர்ல்டு கப்ல, பாவம் ஒரு மேட்ச் சரியா ஆடாம தோத்துட்டாங்கன்னு வச்சு கண்ணாப்புனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இந்தியாவை. இந்த மாதிரி 13 வருஷமா ஜெயிக்கல, இப்ப எப்படி நிறைய பேர் ட்வீட் போடுறாங்களா, ஜென்ரேஷனல் சோக்கர்ஸ் சவுத் ஆப்பிரிக்காவா, டிகேடன் சோக்கர்ஸ் சோக்கர்ஸ் வந்து பார்த்தேன் இந்தியாவா, நானும். இந்த மாதிரி பண்ணலாமா? அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியா ஸ்பின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம்ஸ் இன் ஐசிசி ட்ராஃபி, பட் தேர் ஃபெயிலிங் டு கிராஸ் த பேரியர். இப்ப நான் திருப்பியும் சொல்றேன்னா எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும், ஆனா வந்து உண்மையை பேசணும். ஐ டோன்ட் நீங்க வந்து அன்னிய நம்பி மாதிரி பேசுறீங்கன்னு வேற நிறைய பேர் கமெண்ட் போடுறாங்க. இந்த பக்கம் வந்து இந்தியாவுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படின்றீங்க, அந்த பக்கம் அம்பியா மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா தான் எனக்கு ஜெயிக்கணும்ன்றீங்க அப்படின்னு. இந்தியா ஜெயிக்கும் அப்படின்றது என்னோட அனாலிசிஸ் மைண்ட்ல சொல்றேன், பட் இந்த ஹார்ட் எனக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு ஆசை. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா நான் சப்போர்ட் பண்றேன்றதுனால இப்ப என்னால அந்த பார்படாஸ் நம்ம ப்ரிவியூ போகும்போது ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசி என்னால சொல்ல முடியும். நீங்க ப்ரீவியூல வந்து ஒரு தடவை அன்னியன்னு ஒரு தடவை அம்பி மாதிரி இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவும் நீங்க பண்ணியே ஆகணும். நீங்க சொன்னப்புறம் எது சார் இல்லைன்னு இருக்க வியூவர்ஸ் கேட்பாங்க, ஃபுல் பிளாஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஈவினிங் அதுதான் ரெக்கார்ட் பண்ண போறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணது பண்றேன். எனக்கு நான் ஆனஸ்டா சொல்றேனே, எனக்கு ஐ வாண்ட் சவுத் ஆப்பிரிக்கா டு வின், பட் ஹூ ஹாஸ் பிளேட் பெட்டர் கிரிக்கெட் இன் த டோர்னமெண்ட், லெட்ஸ் புட் அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அசைட். இந்தியா தே ஸ்பின்னர்ஸ் ஹவ் கிளிக், தே ஃபாஸ்ட் போலர்ஸ் ஹவ் கிளிக், தே பேட்ஸ்மேன் ஹவ் கம் இன் பேட்சஸ் டு சேவ் தம் இன் எவ்ரி கேம். சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா தே ஸ்கிராப்பிங் த்ரூ, தே ஃபைண்டிங் எ வேஸ் டு வின். பட் அதை நான் திருப்பி திருப்பி இல்லாட்டி சண்டை போடுவேன் ட்விட்டர்ல,
எட்டுக்கு எட்டு ஜெயிச்சிருக்காங்க. சும்மா வந்துட்டு ஒரு ரன்ல ஜெயிச்சா ஒன்பது ரன்ல ஜெயிச்சால சொல்லாத, எட்டுக்கு ஜெயிச்சிட்டாங்கல்ல. எட்டுக்கு எட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ப்ரௌட் ஆஃப் த சவுத் ஆப்பிரிக்கா டீம். இந்த ஹேவ் த கூட்ஸ் டு பீட் இந்தியா. ஐ எம் நாட் சேயிங் தட் இப்ப ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்ச்ல 92-8, பங்களாதேஷ் இந்தியா மேட்ச்ல 98-2 எட்ஜ் எல்லாம் கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். பட் இந்தியாவில் ஹேண்டி எட்ஜ், ஒரே அட்வான்டேஜ் சவுத் ஆப்பிரிக்கா என்னன்னா இந்த பார்படாஸ் பிச்சு இந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் மேல வரும், புஷ் புஷ்னு மேல வரும் பவர் பிளேல, அதை கேபிட்டலைஸ் பண்ண அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கிலாந்து சுட் நாட் கம்ப்ளைன் ஆன் எனி திங், டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அவங்க வச்சிருக்கிற டீமுக்கு தி பிளேட் ராங் காம்பினேஷன். ஆஸ்திரேலியாவோட தோத்தாங்க, சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்தாங்க, இந்தியாவோட தோத்தாங்க அப்படின்னா தே ஷுட் நாட் கம்ப்ளைன், தே டோன்ட் லுக் லைக் வின்னிங் சைட், தே டிசர்வ் டு கோ ஹோம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் சார். அதே ஜெயிச்சது வந்து ஒமானு, நமீபியா, ஸ்காட்லாண்டோட ரெயின்டாஃப், யூஎஸ்ஏ, யுஎஸ்ஏ, அப்புறம் அப்புறம் என்ன வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டீம் தான் அவங்க பெரிய டீம் ஜெயிச்சிருக்காங்க. அது வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாவம் என்ன பொறுத்த வரைக்கும், இந்த ஆப்கானிஸ்தான் எல்லாருக்கும் தண்ணி காமிச்சான், அவர் ஒரு இடி இடிச்சுட்டு வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்காவோடையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் புவர் ஸ்ட்ராட்டஜி. திருப்பியே தான் சொல்லுவேன், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பின்னர்ஸ் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பவர் பிளேல அந்த 7 ஓவர்ல ஒரு 70 ரன் அடிச்சுட்டாங்க. 7 ஓவர்ல 70 அடிச்சுட்டு அப்புறம் முக்கி முக்கி தான் ஜெயிச்சாங்க. ஏ மேட்ச் இந்த ஹோல் டோர்னமெண்ட்ல அவங்க கன்வின்சிங்கா ஜெயிச்சிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா, தட் வாஸ் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். இப்ப ஆஸ்திரேலியாவும் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட 148 சேஸ் மேல விட இந்தியாவோட ஒரு பரணடி வாங்கினாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டூ டீம்ஸ் விச் பிளேட் கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட் பீன் அன்பீட்டன் ரைட்லி ஜஸ்டிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்பவுமே வேர்ல்ட் கப் ஃபைனல் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா வரணும். ஏன்னா இவன் தோக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் மேட்ச் பார்க்க மாட்டேன், ஏன்னா யார் தோத்தாலும் எனக்கு வருத்தமா இருக்கும். அது இப்ப உண்மையா. நீங்க பண்ற, நீங்க சொல்ற அனாலிசிஸ்க்கும் நீங்க பேசுற பேச்சுக்கும் ஃபைனல் என்ன தெரியுமா ஆக போகுது, மழை பெஞ்சு ரெண்டு பேரும் ட்ரோஃபியை ஷேர் பண்ண போறாங்க. இன்னும் சந்தோஷப்படுவேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஜாயிண்ட் வின்னர்ஸ் நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். இப்ப இந்தியா ஜெயிக்கிறேன்னா பயங்கர சந்தோஷமா வந்தே மாதிரி ட்வீட் போடுவேன். ஆனா யார் தோத்துட்டாங்கன்னு பார்த்தா 32 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு ஃபைனல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோத்துட்டாங்களே, அதே வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோத்தா மன்னா கும்பண்ணான்னு போடுவேன். யார் தோத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம நாடு, நான் பிறந்து வளர்ந்த நாடு. பட் அந்த வாட் எவர் இட் இஸ், பிறந்து வளர்ந்த நாடா, வளர்ந்த நாடு பிறந்து வளர்ந்த இந்தியா தோத்தாங்க. ஓகே ஓகே ஓகே, சாரி. சவுத் ஆப்பிரிக்கா வந்து என்னோட டேலண்ட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. பட் அந்த டேலண்ட் நான் வந்துட்டு காமிக்கிறதுக்கு ஒரு அடித்தளம் கொடுத்தது நான் பிறந்த நாடு. ஸோ அவங்க தோத்தாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும்போது மழை வந்துதா ரொம்ப சந்தோஷப்படுவேன், ரெண்டு பக்கமும் டான்ஸ் ஆடிடுவேன். நீங்க சொல்றது அது நடக்கட்டும், மழை வந்து ஜாயிண்ட் வின்னர்ஸா இருக்கட்டும், ஐவ் காட் நோ ப்ராப்ளம். இங்கிலாந்து கேன் கோ பேக் ஹோம், அவங்க ப்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குவைட்டா இருக்கலாம். ஏன்னா வந்துட்டு இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த போன 2 வருஷம் முன்னாடி வந்து 169 ஃபார் நோலாஸ் அதை போட்டு போட்டு ரொம்ப, அந்த 169 ஃபார் நோலாஸ விட இது ஒரு பெரிய மரண அடி என்னை பொறுத்த வரைக்கும். அக்செப்ட், இது இன்னிங்ஸ் டிஃபீட் இது என்னை பொறுத்த வரைக்கும். அதான் அடிக்கடி என்ன சொன்னா, இந்தியா சுட் பி பிரேவ், இந்தியா ஆர் நாட் பிரேவ், இந்தியா சுட் பி பிரேவ், தே ஷுட் ஷோ இன்டென்ட், இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தாச்சு. ஸோ உங்களோட இறுதி கருத்துக்கள் என்ன? பட்லர், மேத்யூ மோட் அவ்வளோதானா, இல்லை அவங்க ரீவாம் பண்ணுவாங்களா? ஏற்கனவே ஓடிஐ வேர்ல்ட் கப் புட்டுக்குச்சு, இதுவும் போச்சு, வாட் வில் தே டூ கோயிங் ஃபார்வர்ட்? உங்களோட ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிடுங்க. சார் என்னோட பெரிய வருத்தம் என்னன்னா, இந்த டீம்ஸ் லைக் இங்கிலாந்து அண்ட் நியூசிலாந்து தே ஆர் ஹைலி ஸ்ட்ராட்டஜிக், ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் ஹைலி ஸ்ட்ராட்டஜிக் டீம்ஸ். இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு டாஸ் வின் பண்ணி பேட் கமிங்ஸ் வந்து உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட் சாயில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்திரேலியன் பீப்புளாக வந்து பியூட்டிஃபுல்லாக இது பண்ணி இந்த லென்ஸ் போட்டாங்க, விடாஃபே வைக்கல, ஸ்ட்ராட்டஜிக்கலி தே பீட் இந்தியா அப்படின்னாங்க. சென்ட் லூசியால நீங்க வந்து பேட் ஃபர்ஸ்ட் விக்கெட்ல எப்படி டாஸ் வின் பண்ணி நீங்க போலிங் பண்ணீங்க, யூ செட் தட் இட்ஸ் எ பெல்டர் ஆஃப் விக்கெட், ஹவு டிட் யூ போல் ஃபர்ஸ்ட் அண்ட் யூர் பிளேயிங் எ ஸ்பின்னர் லெஸ். ஸோ அதை தான் பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஜெயிச்சவன் என்ன வேணாலும் பேசுவான், ஜெயிச்சுட்டு பேசும்போது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ஆமா 13 வருஷமா தோத்துருக்காங்க, இந்த ஃபைனல் என்ன ஆகும்னு தெரியாது, அப்படியே இந்தியா தோத்தாலும் டோன்ட் கர்ஸ் தெம். இது மாதிரி அன்பீட்டனா ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, ரெண்டு டோர்னமெண்ட்ல அன்பீட்டனா வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரதுல பெரிய விஷயம். அதே சமயம் குடோஸ் டு சவுத் ஆப்பிரிக்கா, த ஃபவுண்ட் ஆஃப் வின்னிங் வேஸ், எப்படியா கஷ்டப்பட்டு அடிச்சு பிடிச்சி வந்திருக்காங்க. ஸ்டில் ஐ ஃபீல் இந்தியா வில் கோ ஃபேவரட்ஸ் ஆர் அ கிரஷிங் விக்டரி டு இங்கிலாந்து. அட் த சேம் டைம் சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஆல்சோ கிவன் அ கிரஷிங் விக்டரி டு ஆப்கானிஸ்தான். வி வில் கம் பேக் அகெயின் ஃபார் ஒன் லாஸ்ட் ப்ரிவியூ எபிசோட் ஃபார் T20 வேர்ல்ட் கப் டு சி விச் டீம் ஹஸ் காட் த அப்பர் ஹேண்ட் for the finals that is going to happen tomorrow. Until then, thanks a lot and bye-bye.